வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஸ்டஃப்டு வீட் ரோல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் தடவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு நறுக்கின வெங்காயமும் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நறுக்கின புதினா இலையும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. கேரட் ஓரளவுக்கு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கணும். ஒன்று இல்லைன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இத அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. நல்லா தக்காளி எல்லாம் மசிய வேகட்டும். அடுத்ததா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக விடலாம். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் நம்மளோட ஸ்டஃபிங்கான மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம மாவுக்கு வரலாம். மாவு இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாவை இப்போ நாலாக பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம உருட்டிக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி தூவிட்டு உருட்ட ஆரம்பிங்க. மெல்லிசாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் உருட்டி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். உருட்டின மாவுக்கு மேலே ஸ்டஃபிங் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓரெல்லாம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலேயே நம்ம உருட்டின மாவு ஒன்று வைக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம அடுத்ததான் ஸ்டஃபிங் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது அடுத்த லேயர் ஸ்டஃபிங். ஓரெல்லாம் மறுபடியும் தண்ணி தடவிட்டு மறுபடியும் மாவு வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். மாவு வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த லேயர் ஸ்டஃபிங்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இன்னொரு உருட்டின மாவு வச்சு இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நீங்கள் வச்ச மாவுக்கு மேலே தண்ணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கமாக மடித்து உருட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கப் மாவுக்கு 2 ரோல் கிடைக்கும். இதை இட்லி வேக வைக்கிற மாதிரி 10 நிமிஷம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் இதை தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பில, ஒரு பெரிய ஸ்பூன் எள்ளு, ஒன்று இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எள்ளு வறுபட்டதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ரோல்ஸை இதில் வச்சிடலாம். இப்போ எல்லா பக்கமும் ஒரு மொறுன்னு வர வரைக்கும் இதை வேக விடணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக மொறுமொறுன்னு ஆனதும் வெளியெடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. இதை நீங்கள் இப்படியே சாப்பிடலாம். இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.